மாணவர்களே, உபஅலகு 19.4 நாம் கற்க இருக்கின்ற பகுதி சூனியத்தொடை. ஆம், எந்த ஒரு மூலகத்தையும் கொண்டிராத ஒரு வெறுந்தொடை என்று கூறுவோம். அவ்வாறான தொடைகளை பற்றி, அதன் பிரயோகம் பற்றி இப்போது நாம் கவனிப்போம். பின்வரும் தொடைகளின் மூலகங்களை எழுதுவோம். உதாரணமாக, முதலாவது 5-15 இடையே உள்ள முதன்மை எண்கள். அந்த தொடை ஏ என எடுத்துக்கொள்வோம் என்றால், அதில் 7, 11, 13 ஆகிய மூலகங்கள் கொண்டிருக்கும். அதனை நாம் தொடை குறிப்பீட்டில் எழுதி காட்ட முடியும். இவ்வாறான ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். 5-15 இடையே உள்ள இரட்டை முதன்மை எண்கள், முதன்மை எண் இரட்டை எண்ணாக உடைய முதன்மை எண், அவ்வாறு எந்த விதமான எண்களும் இல்லை. எனவே நாம் அந்த பி என்ற தொடை மூலகம் எதுவும் இல்லை, அதனை பெருந்தொடை என கூறுவோம் அல்லது சூனியத்தொடை என கூறுவோம். குறியீடுகளில் இவ்வாறு அடைப்புக்குள் எதனையும் காட்டாமல் நாம் காட்டலாம், அல்லது இவ்வாறான எழுத்து பை என கூறுவோம், அதன் மூலமாகவும் காட்ட முடியும். இது சூனியத்தொடைக்கான குறியீட்டு முறைகளாகும். சூனியத்தொடையில் எந்த விதமான மூலகமும் இல்லை. சூனியத்தொடை இதோ இது போன்ற குறியீடால காட்டலாம். பெருந்தொடை தொடைக்குள் மூலகம் இல்லாத அடைப்பு அல்லது பை என்ற குறியீடு. இங்கு மூலகங்களின் எண்ணிக்கை 0. மேலும் அந்த தொடையை பை என்ற குறியீட்டால் குறிக்கின்றபடியால் n π = 0, number of π = 0 என்ற அடிப்படையிலும் குறிப்பிட முடியும். பல தொடைகளை நாம் பெருந்தொடைகளுக்கு உதாரணங்களாக சொல்லலாம். உதாரணமாக, 1-2 இடையே உள்ள முழு எண்கள், 1-2 இடையே, அது 1.1, 1.2 போன்றுதான் அமையலாம். அதற்கிடையே முழு எண்கள் அமைய முடியாது. 5-10 இடையே உள்ள 10 முழு எண் மடங்குகள், அதுவும் சாத்தியமில்லை. அவ்வாறான உறுப்புகள் இருக்க முடியாது. பக்கங்களின் எண்ணிக்கை 3 குறைந்த பல்கோணிகள், பல்கோணிகளுக்கு இவ்வாறு குறைந்தது முக்கோணி, நாட்கோணி, ஐங்கோணி என்பவற்றை தான் பல்கோணிகள் என்று சொல்லுகின்றோம். எனவே 3 பக்கங்களை விட குறைவான பக்கமுடைய பல்கோணி ஒன்று அமைய முடியாது. எனவே இது போன்ற தொடைகள் சூனிய தொடைகளாகும். மாணவர்களே, நாம் இதுவரை அலகு 19 தொடைகள் என்ற பாடத்தில் கற்ற விடயங்களினது சுருக்கம் ஒன்றை இப்போது கவனிப்போம். பொழிப்பு. ஒரு குறித்த பொருள் ஒரு தொடையின் ஒரு மூலகம் என காட்ட இவ்வாறு நாம் குறியீட்டினை பயன்படுத்த முடியும். இக்குறியீடு மூலகம் என பொருள்படும். ஒரு குறித்த பொருள் ஒரு தொடையின் ஒரு மூலகம் இல்லை என காட்ட இவ்வாறான குறியீடு பயன்படுத்தப்படும். மூலகத்திற்கு பயன்படுத்தப்படும் குறியீட்டின் மீது ஒரு கோட்டினை வெட்டி காட்டுவதன் மூலம் மூலகமில்லை எனும் பொருள்படும் வகையில் இக்குறியீட்டினை நாம் பயன்படுத்த முடியும். ஒரு தொடை ஏயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை, இதனை நாம் குறியீட்டின் மூலம் காட்டும் பொழுது number of A என குறிக்கப்படும். மூலகங்கள் அற்ற தொடை சூனிய தொடையாகும். இதனை நாம் சாதாரணமாக தொடை குறியீட்டில் காட்டப்படுவது போல இரட்டை அடைப்பை எழுதி அவ் இரட்டை அடைப்பினுள் எதையும் எழுதாது காட்சிப்படுத்த முடியும். அதாவது இதில் எந்த மூலகங்களும் இல்லை என்பதை குறிக்கிறது. அதேபோல இவ்வாறு ஒரு குறியீட்டினையும் நாம் சூனிய தொடைக்கு பயன்படுத்த முடியும். அதேபோல சூனிய தொடை என்பது மூலகங்கள் அற்ற தொடை. எனவே சூனிய தொடையில் அடங்கும் மூலகங்களின் எண்ணிக்கை 0 காணப்படும்.